முகமா ஏய் மூக்கமா கதவு தரமா மல்லிகா வந்திருக்கேன் ஏமா மூக்கமா எவ்வளவு நேரம் கூப்பிட்டு வாரியா வெளிய மூக்கமா ஏமா வாமா வெளியில வள்ளிகா கூப்பிடுறாங்க வரமாட்டிக்க நான் சீலாக்காமா வெளியில வாமா அல்லது குரலாவது கொடு தம்முன் இருந்தா என்ன அர்த்தம் இப்படி கத்துற வெளியில வாராளான்னு பாருங்கக்கா உள்ள இருக்காளா என்னன்னு தெரியலையே ஆளே காணும் சரி நான் வேற இவகிட்ட கொடுத்து மாட்டிக்கிட்டேன் உள்ள இருக்காளா என்னன்னு தெரியலையே சத்தமும் கொடுக்க மாட்டிக்கா வெளியிலயும் வர மாட்டிக்கா எல்லாரும் சொன்னாங்க அவகிட்ட கொடுக்காத கரெக்டா தரமாட்டான்னு நான் கேட்காம வந்து கொடுத்து தொலைச்சிட்டேன் என்ன வள்ளி சீலா ரெண்டு பேரும் பத்து நிமிஷமா நின்றுட்டு கிடக்கீங்க என்ன விஷயம் முகம்மா வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க இக்கா ராணிக்கா வெயில் அதிகமாக இருக்குல்லக்கா பிள்ளைகளுக்கு பெட்டி கோட் தைக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ப்ளவுஸு ரெண்டு சுடிதார் பிட்டு எல்லாம் தைக்க கொடுத்தேங்க்கா இவா கிட்ட முக்கமாட்டேன் சரி உடனே தச்சு தருவாளோ என்னமோ காசு கொடுத்தா தச்சு தந்துருவான்னு காசையும் கொடுத்தேங்க்கா வாங்கிக்கிட்டா ஒரு வாரம் ஆச்சு ஃபோன் பண்ணுற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா இப்போ வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வெளியிலேயே வரமாட்டேங்கிறா இக்கா நானும் ரெண்டு சுடிதாரு ஸ்க்ரீனு தலகாணி உரெல்லாம் கொடுத்தேங்க்கா காசையும் கொடுத்துட்டேன் வள்ளியே காமாதி தான் நல்லா வாங்கி வச்சுக்கிட்டா துணி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபோன் அடித்தா உடனே உடனே எடுப்பாக்கா துணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் அடித்தா எடுக்கிறதே கிடையாது பேட்டி வள்ளி சீலா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லட்டி நல்ல நாள்லேயே அவன் தரமாட்டா இப்போ கொரோனா லாக்டவுன் எப்படி தருவா உங்களுக்கு காசை வேற கொடுத்து அழுகலாம் எனக்கு சுடிதார் கூட தேவையில்லக்கா அந்த ஸ்க்ரீனும் தலைகணியும் இப்போ வேணும் இப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் வரலான்னு பாருங்க ராணிக்கா நீங்கள் கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுங்களேன் வருவா நீங்கள் கூப்பிட்டா வெளியில் வருவா ஏம்மா நிறைய பேர் வந்து வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க அவன் நேற்று வெளியில் வந்தா நான் பார்த்தேன் இன்னைக்கு வெளியிலேயே ஆளை காணும் சரி இரு நான் கூப்பிட்றேன் ஏய் மூக்கம்மா ஏம்மா மூக்கம்மா கொஞ்சம் வெளியில் வாமா அக்கா இன்னைக்கு வெளியில் வரமாட்டா போலக்கா சரி சரி நான் போகிறேங்க்கா ஐயோ சத்தத்தை காணும் ஒருவேளை போயிட்டாங்களா இருக்காங்களா சரி கொஞ்சமாக கதவு திறந்து பார்ப்போம் மூக்கம்மா மெதுவாக கதவை திறந்து பார்க்க நம்ம இருக்கம்மா போயிட்டோமான்னு சரியான அலடியாவா வேணும்னு தான் குரல் கேட்டு உள்ளே இருந்திருக்கா ஏமா மூக்கம்மா நைஸாக கதவு திறந்து இருக்காங்களா போயிட்டாங்களான்னு பார்க்குறியோ நாங்கள் பார்த்துட்டோம் ஒழுங்காக வெளியில் வா அச்சிச்சோ பார்த்துட்டாங்களே ஐயோ இனி உள்ளே இருக்க முடியாது சரி போவோம் போய் சமாளிப்போம் அக்கா ராணிக்கா வள்ளிக்கா ஷீலாக்கா என்னக்கா மூணு பேரும் சேர்ந்த மாதிரி வந்திருக்கீங்க என்ன விஷயம் ஏமா மூக்கம்மா என்ன விஷயம்னா கேட்க உனக்கு என்ன விஷயம் தெரியாது இவங்க ரெண்டு பேர்த்தையும் துணி தைக்கிறேன்னு சொல்லி காஃபியும் வாங்கி வச்சுட்டு கொடுக்கவே இல்லையாமே ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே இல்லையாமே இப்போ கடந்த அரை மணி நேரமாக ரெண்டு பேரும் கத்திட்டு கிடக்காளுங்க வழியிலேயே வரல நீ ஏ மூக்கம்மா உனக்கு எம்புட்டு தர நான் ஃபோன் பண்ண ஏன் நீ எடுக்கலை நான் உங்ககிட்ட என்ன சொல்லி துணியை கொடுத்துட்டு போனேன் ரெண்டு நாளில் வேணும்னு சொல்லிட்டு போனால நீ ஃபோன் எடுத்து சொல்ல மாட்டேங்க இப்போ வீட்டு வாசல் நின்று கத்திட்டு கிடக்க வெளியில் வர மாட்டேங்கிற ஏமா அந்த ஸ்க்ரீனையும் தலகாணி உரையும் மட்டும் கொடுத்துடுமா எனக்கு போதும் சுடிதார் கூட அப்புறம் கொடு ஏக்கா தப்பா நினைக்காதீங்கக்கா எனக்கு ஒரு வாரமா ஒரே காய்ச்சலுக்கா ஒரு வாரமா காய்ச்சலா எட்டி சீலா வள்ளி அவகிட்ட கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க டி ஆமாக்கா ஒரு வாரம் காய்ச்சல் இப்ப ரெண்டு நாளா ஒரே சளி மூக்கு வலிகள்க்கா எம்மாடியோ தள்ளி போவோம் ஒரு வாரம் காய்ச்சல் மூக்கு வலிகள்னா நீ ஆஸ்பத்திரி போலையா கொரோனா டெஸ்ட் எடுக்கலையா நீ ஏக்கா என்ன சொல்றீங்க உங்க வீட்டில் யாருக்குமே ஒரு வாரம் காய்ச்சல் அடிக்காதா சளி பிடிக்காதா மூக்கு ஒழுகாதா உடனே கொரோனா டெஸ்ட் எடுப்பீங்க என்னைய பார்த்து கொரோனாங்கிறீங்க பொசுக்குன்னு நம்ம அம்மா கூட்டங்கள்லாம் இங்கே நிற்குது ஆமா அந்த நெட்டையா வளர்ந்துருக்காங்களே அது யாரு ஏ மூக்கம்மா உனக்கு நாங்கள் கொரோனான்னு சொல்லலை புரிஞ்சுக்கோ கவர்மெண்ட் என்ன சொல்லுது ஒரு வாரம் காய்ச்சல்னா நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுதுல்ல இப்போ உடனே நாலு பேருக்கு பரம்பாதா ஆ உடனே நாங்கள் கொரோனான்னு சொன்னோன்னு சொல்லி இப்படி கொந்தளிக்க இந்தாங்கக்கா உங்க துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன் உங்க ரூபாயும் எடுத்துட்டு வரேன் வாங்கிக்கோங்க என்னைய பார்த்து கொரோனாங்கிறீங்க ஏமா அந்த துணி வேண்டாம் அந்த ரூபாய் எங்களுக்கு வேண்டாமா எங்களை ஆளை விடுமா தாயே அந்த ரூபாயும் அந்த துணியும் வாங்கி நமக்கு கொரோனா வந்துருச்சுன்னா நமக்கு பிள்ளைகள் இருக்குல்ல பிள்ளைங்களா இங்கே ஏண்டி வந்தீங்க ஓடுங்க ஓடுங்க அவளுக்கு கொரோனா மாதிரி இருக்கு ஓடுங்க ஓடுங்க
எக்கா ராணிக்கா, யாருக்கு இங்க கொரோனா? திருப்பி திருப்பி சொல்லி வெறுப்பேத்தாதீங்க. ஏமா மூக்கம்மா, உனக்கு கொரோனா தாமா? ஒரு வாரம் காய்ச்சலுங்க, மூக்கு ஒல்லுங்க, சளிங்கிற இரு. நான் இப்ப கார்பரேஷனுக்கு போன் பண்றேன். டெஸ்ட்டுக்கும் போக மாட்டேங்க. இந்த ஏரியாவுக்கு நீ கொரோனாவை இழுத்துட்டு இருக்க ஒழுங்க போய் டெஸ்ட்டுக்கு போகலடி. நான் இப்ப போன் பண்ணிடுவேன். ஐயோ, துணியை தைக்காம இருந்துட்டுமே காய்ச்சல் சளின்னு பொய்ய விடுவோன்னு பார்த்தா அந்த பொய்யாலேயே நம்மளை கொரோனா வார்டில் அட்மிட் பண்ணிடும் போலயே இந்த மூணும். ஏய் மூக்கம்மா, உனக்கு தேவையான மூட்டை முடிச்சுலாம் ரெடியா வை, இப்ப ஆம்புலன்ஸ் வரும். ராணிக்கா, வல்லிக்கா, ஷீலாக்கா, மன்னிச்சிருங்கக்கா, துணியை தைக்காம விட்டுட்டேங்க்கா. அதனால ஒரு பொய்ய அடிச்சு விட்டேங்க்கா, காய்ச்சல் சளி மூக்கு ஒழுகல்னு. ப்ளீஸுக்கா, எனக்கு ஆம்புலன்ஸ் வந்துடாம ப்ளீஸ்க்கா, ப்ளீஸுக்கா. ஏமா மூக்கம்மா, தைக்கலைன்னா எக்கா தைக்க முடியலக்கா, சாரிக்கான்னு சொல்லுவியா? பொய்ய போடுற, பொய் புழுவுறத சரியான வில்லியா இருப்ப போலியே. எக்கா மூணு பேரும் மன்னிச்சிருங்கக்கா, உங்க காலனாலும் விழுகிறேன். கொரோனா வார்டுக்கு என்ன அனுப்பிடாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. ரெண்டு நாளையில துணியை தச்சு நானே வந்து கொடுத்துருந்தேங்க்கா, சாரிக்கா.